இந்த இதுலேயும் நிறைய நிறுவனங்களில் வேலை வாய்ப்புகள் இருக்குது, அதுதான் சொல்ல வரேன். அப்போ அந்த வேலை வாய்ப்பு இருக்கிற நிறுவனங்களை கண்டுபிடிச்சிட்டு, இப்போ இந்த லாக்டவுனால் வேலை இழந்த மக்கள் யாருன்றதை கண்டுபிடிச்சிட்டு, அது ரெண்டு பேரையும் நம்ம சந்திக்க வைக்கிறதுக்கான முயற்சிகளை நம்ம ஈடுபடுறோம். அதுதான் இந்த லுக்கிங் ஃபார் த ஜாப். இப்போ யாராவது வேலை கேட்டு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கக்கிட்ட காசு வாங்குறாங்க அப்படின்னா, அது ஒரு நேர்மையான உண்மையான ஒரு வேலை வாய்ப்பு வழங்குற ஒரு நிறுவனமாக இருக்க வாய்ப்பே கிடையாது. இப்போவும் இந்த லாக்டவுன்லேயுமே வேலை வாய்ப்பு சதவிகிதம் பார்த்திங்கன்னா, நம்ம நாட்டளவில் 5% மாதம் மாதம் வேலை வாய்ப்பு அதிகமாகிட்டே தான் இருக்குது. வேலைவாய்ப்பு ஃபுல்லாக காணாமல் போயிடலை. ஏப்ரலுக்கு மே 5% கூடியிருக்கு, மேக்கு ஜூன் கொஞ்சம் கூடியிருக்கு, ஜூனுக்கு ஜூலைக்கு 5% கூடியிருக்கு, இப்போ இன்னும் கொஞ்சம் கூடுன்னு எதிர்பார்க்குறாங்க. பொதுவாகவே அமெரிக்க நிறுவனங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அவங்க நல்லா பேசுகிறது அதெல்லாம் நல்லா தான் இருக்கும், ஆனால் ஏதாவது ஒரு இஷ்யூஸ் வரும்போது வேலை விட்டு அனுப்புறதுல ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஆக்ட் பண்ணுற நிறுவனங்கள் அப்படின்னா நிறைய பேர் அனுப்பியிருக்காங்க. இப்போது லே ஆஃப் பண்ணதுக்கப்புறம் ஒருத்தர் வேலையை விட்டாங்க அப்படின்னா, ஐடி கம்பெனியை பொறுத்த வரைக்கும் இன்னொரு வேலைக்கு போகிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய ப்ராசஸாகவும் ரொம்ப பெரிய ஒரு கஷ்டமாகவும் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்த வேலைக்கு போகிறதுக்கு அவங்க எப்படி அவங்கள தயார்படுத்திக்கணும், அண்ட் என்ன மாதிரியான ப்ராசஸ் அவங்க பண்ணணும்? நியூஸ் கிளிட்ஸ் நேயர்களுக்கு ஒரு பெரிய வணக்கம். நான் உங்கள் அன்பு நண்பன் ஷா. பொதுவாகவே பார்த்திங்கன்னா ஐடி கம்பெனிஸில் லே ஆஃப் அப்படிங்கிறது ரொம்ப கேஷுவலாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம். நம்மளும் கூட அதுக்கு பல வீடியோக்கள் போட்டிருக்கோம். அண்ட் அது தொடர்ந்து பார்த்திங்கன்னா கேம்பஸ் இன்டர்வியூ அப்படிங்கிற ஒரு விஷயம். இந்த ரெண்டு விஷயங்களுக்குள்ளேயும் நிறைய விஷயங்கள் இருக்குது. அண்ட் இதில் இருக்கக்கூடிய சாதகங்கள் பாதகங்கள், அண்ட் இதுலேருந்து நம்ம எப்படி மீண்டு வருது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம கூட இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக ராஜ் பிரபாகர் சார் நம்ம கூட இருக்கிறாங்க. சாரை பற்றி சொல்லணும் அப்படின்னா, FOMC பிரைவேட் லிமிடெடுடைய CEO அண்ட் ஃபவுண்டர். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், நிறைய லே ஆஃப் பண்ணப்பட்ட நபர்களுக்கு நீங்கள் வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறீங்க, அண்ட் இதை எதுக்காக பண்ணுறீங்க சார்? இது பேசிக்கலி பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஒரு கிராமத்துலேருந்து வந்த ஒரு ப்ரொஃபஷனல் தான், கிராமத்துலேருந்து வந்த ஆள் தான். ஸோ இங்கே இப்போ இனிஷியலாக வந்த நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, தெரிஞ்ச ஆட்கள் அப்படின்னு இந்த நகரத்தில் எனக்கு யாரும் இல்லை ஷா. ஸோ அப்போ நம்மளாக தான் தேடியது, நானாக தேடுறதுக்கு நிறைய நேரம் எடுத்தது, ரொம்ப கடினமாகவும் இருந்தது. ஸோ அந்த ஒரு அனுபவத்தை ஒரு காரணமாக சொல்லலாம், முக்கியமான காரணம். அது மாதிரி இன்னொருத்தர் இப்போ அதே கஷ்டத்தான படுவாங்க, இப்போ 2-3 வேலை இல்லாமல் இருந்தாங்கன்னா எப்படி ரன் பண்ணுவாங்க, எப்படி சாப்பிடுவாங்க, எங்கே தங்குவாங்க? ஸோ ஏதாவது உதவி செய்யலாமே அந்த நேரத்தில் அப்படிங்கிறப்போ வந்தது தான் இந்த தாட்டு. அப்போ நாங்கள் என்ன பண்ணோம், லாக்டவுன் ஆரம்பிச்சப்பட்டதுலேருந்தே எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 1000+ கிளைண்ட்ஸ் எங்களில் இருக்குது, அதில் என்னென்ன ரெக்குவயர்மெண்ட்ஸ் இருக்கோ அதை இது பண்ணி, இந்த ஜாபில் வேலை இல்லாமல் கம்பெனிலேருந்து வெளியே வந்த பர்சன் யார் யார் கால் பண்ணுறாங்களோ அவங்களை கனெக்ட் பண்ண ஆரம்பித்தோம். அப்படி தான் அது ஸ்டார்ட் ஆச்சு. சரி, இது ஒரு பிஸ்னஸாக எடுக்கலாம் அப்படிங்கிற தாட் உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்துச்சு இல்லையா? அண்ட் இது பார்த்தீங்கன்னா, இப்போ லே ஆஃப் பண்ணப்படுறவங்களுக்கு அது ஒரு வேலை வாய்ப்பாக அமைய போகுது, அண்ட் கம்பெனிக்கு ஒரு லேபர் நீங்கள் கொடுக்குறீங்க, ஒரு ஒர்க்கர் நீங்கள் கொடுக்குறீங்க, உங்களுக்கு இது எந்த விதத்தில் சார் ஒரு லாபமாக இருக்குது? இது ரெக்ரூட்மெண்ட் இண்டஸ்ட்ரின்னே ஒரு இண்டஸ்ட்ரி இருக்குது ஷா. இப்போ நம்ம மீடியா, இப்போ உங்கள் என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரி மாதிரி, இந்த ரெக்ரூட்மெண்ட் இண்டஸ்ட்ரிங்கிறது இந்த மனித வள மேம்பாடு அப்படிங்கிறதுல ஒரு சின்ன அங்கம் அப்படின்னு சொல்லலாம். அந்த அங்கம் எப்படின்னா, இப்போ ஒரு நிறுவனம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது நிறுவனத்தில் வியாபாரம் நடக்கணும் அப்படின்னா மக்கள் வேலை செய்யணும். அப்போ அந்த மக்களை சரியான ஆட்களை வேலைக்கு வைக்கணும். இப்போ 1-2 அப்படி நம்ம வீடுகள்லாம் நம்மளே முடிச்சிடலாம். ஒரு நிறுவனத்தில் 1000 பேர் 10,000 பேர்னு சொல்லும்போது அது ஒரு ப்ரொஃபஷனாக மாறுதுங்க. ஸோ அதுதான் இந்த HR படிக்கிறவங்க, MSW படிக்கிறவங்க, MBA படிக்கிறவங்க, சைக்காலஜி படிக்கிறவங்க, அவங்க எல்லாம் அந்த பணிக்கு வராங்க. ஏன்னா அவங்க மனிதர்களோட அவங்களோட திறன் மேம்பாடு, அவங்க நடத்தை, அவங்க செயல்பாடு அதெல்லாம் எப்படின்னு கண்டுபிடிக்கிற அதை கற்றுக்குறாங்க. அங்கேருந்து தான் நாங்கள் வரோம் பேசிக்கலாக. இப்போ என்னோடது பார்த்தீங்கன்னா, நான் படிச்சிருக்கேன் மெட்ராஸ் ஸ்கூல் ஆஃப் சோஷியல் ஒர்க் அப்படிங்கிற ஒரு ரொம்ப ஏஜ் ஓல்டு இன்ஸ்டிடியூஷனில் நான் இதை கற்றுருக்கேன். அதுக்கப்புறம் தான் அந்த இண்டஸ்ட்ரி வந்தேன். அங்கேருந்து தான் எனக்கு அந்த ஒரு ஐடியா கிடச்சிது. ஸோ இப்போ இந்த 20 இயர்ஸை நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு நிறுவனத்தினுடைய அந்த ஹியூமன் கேபிட்டல் அப்படின்னு சொல்கிறாங்க, ஹியூமன் ரிசோர்ஸஸ், அவங்களுக்கு என்ன நீட் இருக்கோ அதை கேட்டுட்டு அதை நம்ம இங்கே நம்ம டீம் சோர்ஸ் பண்ணி அதை வி சப்ளை. ஸோ நம்ம அதை சப்ளை பண்ணும்போது என்ன ஆகுது, இப்போ நீங்கள் இப்போ உங்களுக்கு ஒரு மேனேஜர் இருக்குது, உங்களுக்கு CEO, நீங்கள் உங்களுக்கு கம்பெனி வச்சுருக்கீங்க, அதுக்கு ஒரு CEO வேணும்னு கேட்குறீங்கன்னு வச்சுங்களேன். அந்த CEO ரொம்ப முக்கியமான ஒரு பொசிஷன் இல்லையா, ஒரு லீடர், ஒரு 20 கம்பெனி அப்படியே எடுத்துகிட்டு போகிறது அந்த CEO தான் இல்லையா, ரைட்? அப்போ அந்த லீடர்
உங்களுக்குன்னு ஒரு ஐடியா இருக்கும், இருந்தாலும் ஒரு ஒரு எக்ஸ்பர்ட்டிட்ட இருந்து நம்ம அதை தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் கட்டாயம் எதிர்பார்ப்பீங்க. அந்த லீடர் நீங்கள் ஒரு 5 வருஷம் 10 வருஷமாக அந்த கம்பெனியில் இருக்கணும் மினிமம் நீங்கள் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். அப்போ அதுக்குரிய ஆளை சூஸ் பண்ணுங்கும் போது அங்கே ஒரு திறமை தேவைப்படுது, அது நம்ம நிறுவனத்தில் இருக்குது. அப்போ அதை கரெக்டான ஆட்கள் சூஸ் பண்ணி கொடுக்கும்போது அதில் அவங்க சார்ஜஸ், நாங்கள் அவங்கள சார்ஜ் பண்ணுறோம், அதுக்கு அவங்க பே பண்ணுவோம். நீங்கள் கம்பெனிக்கு சார்ஜ் பண்ணிப்பீங்க இல்லையா? பியூர்லி கம்பெனிக்கு. அதை தான் நான் ஆக்சுவலாக இங்கே உங்ககிட்ட மென்ஷன் பண்ணணும் உஷா. எந்த ஒரு நிறுவனம் இப்போ யாராவது வேலை கேட்டு வராங்கன்னு வச்சுங்களேன், அவங்கக்கிட்ட காசு வாங்குறாங்க அப்படின்னா அது வந்து ஒரு நேர்மையான உண்மையான ஒரு வேலை வாய்ப்பு வழங்குகிற ஒரு நிறுவனமாக இருக்க வாய்ப்பே கிடையாது. இப்போ ஒரு ஒரு படித்து முடித்த பையன் இருக்கார், ஒரு 5000 ரூபாய் பணம் கொடுங்க உங்களுக்கு நான் வேலை வாங்கி தரேன்னா, அப்போ இங்கே அங்கே அங்கே ஏதோ சம்திங் கோல்மால் நடக்குது அப்படின்னு அர்த்தம். அல்லது அந்த ஆள் இங்கே யாரையா ஒருத்தன் தெரியும், நீங்கள் ஒரு கொஞ்சம் பணம் கொடுங்க நான் அதை செஞ்சு தரேன் அப்படின்னாலும் அப்போது அது ட்ராக் தாண்டி போகுது, அது எத்திக்கலான ப்ராக்டிசஸ் கிடையாது. இப்போ நம்ம நிறுவனத்தில் அந்த மாதிரி இல்லை, இது கம்ப்ளீட்லி இது நமக்கும் அந்த நிறுவனத்துக்கும் உள்ள தொடர்பு மட்டும்தான். சரி, இப்போ எனக்கு வந்து நீங்கள் எந்த விதத்தில் சார் ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பீங்க? இப்போ வந்து இப்போ நமக்கு ஒரு 1000+ கிளைண்ட்ஸ் வந்து நம்ம நம்ம ஆர்கனைசேஷன்ஸ்லேயே இருக்குது. இப்போ என்னோடய நெட்ஒர்க், இப்போ நான் நம்ம சார்ந்திருக்கின்ற மனிதவள மேம்பாட்டு சங்கம், நிறுவனங்கள், நண்பர்கள் இப்படி 21 வருஷமாக இருக்கும். அதில் இப்படி ஒரு குறைஞ்சது ஒரு ஒரு 500,000 பேராது இருப்பாங்க. அது அந்த ஸோ அவங்கள்ட்ட வந்து நம்ம இதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணலாம், நல்ல விஷயத்துக்கு எல்லோரும் சேர்ந்து வருவாங்க இல்லையா? ஸோ அதுதானே முக்கியம், தனியாக ஒரு ஆள் எதுவும் பண்ண முடியாது. இப்போ இந்த விஷயத்தையுமே நான் மட்டுமே பண்ண முடியாது, நீங்கள் நான் இவங்க எல்லாம் சேர்ந்து எல்லோரும் சேர்ந்து தான் அதை நம்ம உதவி செய்ய போகிறோம். அப்போ இப்போவும் இந்த லாக்டவுன்லேயுமே வேலைவாய்ப்பு சதவிகிதம் பார்த்திங்கன்னா நம்ம நாட்டு அளவில் 5% மாதம் மாதம் வேலைவாய்ப்பு அதிகமாகிட்டே தான் இருக்குது. வேலைவாய்ப்பு ஃபுல்லாக காணாமல் போயிடலை. இந்த ஏப்ரலுக்கு மே வந்து 5% கூடியிருக்கு, மேக்கு ஜூன் கொஞ்சம் கூடியிருக்கு, ஜூனுக்கு ஜூலைக்கு 5% கூடியிருக்கு. இப்போ இன்னும் கொஞ்சம் கூடுன்னு எதிர்பார்க்குறாங்க, தெரியல அது எப்படி போகுதுன்னு. ஆனால் கடந்த வருஷம் 2019 ஆகஸ்ட்டை இது பண்ணி பார்க்கும்போது 47% போன வருஷம் இருந்ததை விட கம்மியாக இருக்கும். இப்போ அதுதான் பிரச்சனை. இப்போ ஸோ வேலை வாய்ப்புங்கிறது கட்டாயம் இருந்துகிட்டே இருக்குது. ஸோ என்ன சொல்லணும்னா, இந்த இதுலேயும் நிறைய நிறுவனங்களில் வேலை வாய்ப்புகள் இருக்குது, அதுதான் சொல்ல வரேன். அப்போ அந்த வேலை வாய்ப்பு இருக்கிற நிறுவனங்களை கண்டுபிடிச்சிட்டு, இப்போ அந்த இந்த லாக்டவுனால் வேலை இழந்த மக்கள் யாருன்றதை கண்டுபிடிச்சிட்டு, அது ரெண்டு பேரையும் நம்ம சந்திக்க வைக்கிறதுக்கான முயற்சிகளை நம்ம ஈடுபடுறோம். அதுதான் இந்த லுக்கிங் ஃபார் த ஜாப் இந்த குரூப்போட மெயின் வேலை. சரி, இப்போ உங்களுடைய சைட்டில் போயிட்டு நாங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி, அது என்ன சார் ஃபார்மாலிட்டி? சிம்பிளி, ரொம்ப சிம்பிள் சார். எஃப்ஐஎம்சின்னு ஒரு பேஜ் இருக்குது, அங்கே போய் அவங்க அதை என்ட்ரு பண்ணணும். லுக்கிங் ஃபார் த ஜாப் அதில் நான் என்ட்ரு பண்ணுறேன், அதில் ஒரு ஃபார்ம் இருக்கும் அங்கேயே. அது நீங்கள் எஃப்ஐஎம்சி பேஜ் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அதில் போய் கிளிக் பண்ணி அந்த ஃபார்ம், ரொம்ப சிம்பிள் ஃபார்ம், அவங்க பேர், அவங்க மொபைல் நம்பர், அவங்க இமெயில் ஐடி, ரீசன் ஃபார் லாஸ், அவங்க ஜாப் ஏன் போச்சு, ஒரு சின்ன ப்ரீஃப், அதை மட்டும் என்டர் பண்ணால் போதும். அது வந்து எங்களோட சர்வருக்கு, எங்களோட ஆஃபீஸ்க்கு வந்துடும். ஆஃபீஸ்லேருந்தே அவங்க காண்டாக்ட் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து ஒரு ஒரு ஐடி கம்பெனியோ இல்லைனா ஒரு நிறுவனமோ ஒரு எம்என்சியோ வந்து இந்த மாதிரி எனக்கு இந்த கேடரில் இத்தனை ப்ரொஃபைல் வேணும், இல்லை இத்தனை நபர்கள் வேணும் அப்படின்னா, நீங்கள் வந்து ஷார்ட்லிஸ்ட் பண்ணி கொடுப்பீங்களா இல்லை அப்படியே வந்து என்ன எத்தனை இருக்கோ அப்படி சென்ட் பண்ணி? கம்ப்ளீட்டாக ஷார்ட்லிஸ்ட் பண்ணி தான் அதை கொடுக்க முடியும், அப்படி நேரம் அனுப்ப முடியாது. அப்போது நம்மளுடைய, இப்போ நான் வந்து வெளியில் வரேன்னா என்னுடைய ப்ரொஃபைலும் ரொம்ப முக்கியம் இல்லையா? ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். அது ப்ரொஃபைலில் நீங்கள் என்ன மாதிரி வேலை தேடுறீங்களோ அதுக்கேற்றது மாதிரியான ப்ரொஃபைல் ரொம்ப முக்கியம். இப்போது நம்ம சிவில் இன்ஜினியராக இருக்கீங்கன்னு வச்சுக்கங்களேன். அப்போ சிவில் இன்ஜினியரிங்கில் என்னென்ன ஸ்கில் அந்த என்னென்ன இது நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க, அதில் என்னென்ன பணி அனுபவங்கள் இருக்குதுக்கு முன்னாடி, அல்லது என்ன வெற்றிகரமாக என்ன செஞ்சுருக்கீங்க, ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் நேஷனல் லெவலில் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்கீங்க, அந்த இதெல்லாம் வந்து மென்ஷன் பண்ணி அது அது உங்கள் சிவியை பார்த்தோன்னா ஒரு வேலை கொடுக்குற மாதிரி அந்த ப்ரொஃபைலில் இருக்கணும். ஸோ என்ன வேலை கொடுக்குறீங்களோ அதுக்கேற்றது மாதிரி அந்த ப்ரொஃபைலை அவங்க டிசைன் பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே சார். ஆனால் இந்த விஷயத்தை வந்து இப்போ நானே பண்ணிட முடியுமே, இதுக்கு நீங்கள் தேவையில்லையே? உங்களுக்கு அந்த எங்கே இருக்குது அப்படிங்கிற அந்த சர்ச் இருக்கு இல்லையா, அது வந்து நீங்களும் கட்டாயமாக பண்ணலாம். இது வந்து ஒவ்வொருத்தர் கட்டாயமாக எஃப்ஐஎம்சி பேஜுக்கு வந்து தான் என்ட்ரி பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை. பட் எஃப்ஐஎம்சி பேஜ் அப்படிங்கிறது என்னென்னா, இப்போ ஒரு நம்ம ஃபோனிக்ஸ் மால் எடுத்துக்கோமே, எக்ஸ்பிரஸ் மால் எடுத்துக்கோமே, அந்த மாலுக்குள்ளே போகும்போது என்ன ஆகுது ஷா, ஒரு 1000 கடைகள், ஒரு நிறைய இடங்கள் இருக்குது, நம்ம கன்ஃபியூஸ் ஆகிறோம் எதுக்கு போகணும் அப்படின்னு. அவ்வளோதான் இது. இது இன்னொரு ஒரு பெரிய தேடுதல் தான்.
சார், இதில் தான் எனக்கு டவுட் வருது என்ன அப்படின்னா, 5% இம்ப்ரூவ் ஆகிற பட்சத்தில் ஏன் சார் ஒரு நிறுவனம் வந்து இருக்கிற ஆட்களை வந்து குறைக்கிறாங்க அப்படிங்கிறப்போ அங்கே வந்து வியாபாரம் ஆகலை அப்படிங்கிறது ரீசனாக இருக்கா, இல்லை வேறு எதுவும் இந்த இதை சாக்கா வச்சு யாரெல்லாம் வேணாம் நினைக்கிறாங்களோ, இல்லை உள்ள ஏதாவது பாலிடிக்ஸா இந்த மாதிரியான விஷயங்களா, எதுக்காக வந்து ஆள் குறைப்புகள் அப்படிங்கிறது நடக்குது? நீங்கள் சொன்ன மூணு ரீசன்ஸுமே நடக்குது, அதுதான் உண்மை. ஃபர்ஸ்ட் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நிறுவனத்தினுடைய நிதி நலன் இருக்கு இல்லையா, ஃபினான்ஷியல் ஹெல்த், அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ ஒரு 100 பேர் வச்சுருக்கேன்னா 100 பேருக்கு சம்பளம் கொடுக்கணும்ல ஷா, ஒரு 4-5 மாதத்துக்கு வருமானம் இல்லை. இப்போ அவங்ககிட்ட அவங்களோட கிட்டியில் ஒரு 50 கோடி இருக்குது, 40 கோடி இருக்குது, நல்ல ஒரு மேனேஜ்மெண்ட் அப்படின்னா அனுப்ப மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு எப்படி ஒரு 20-25 கம்பெனிஸில் இந்த பேண்டகில் பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல் பண்ணி 20% சேலரி ஹைக்கு கொடுத்துருக்காங்க. நம்புவீங்களா இதை நீங்கள்? சத்தியமாக நம்ப. நான் உங்களை நான் கூட்டிகிட்டு கொண்டு போய் அந்த ஃபவுண்டரை காட்டலாம், வேணால் நீங்கள் கூட மீட் பண்ணலாம். அந்த ஸோ அந்த மாதிரி நடந்திருக்கு. இப்போ அந்த நிறுவனத்தில் என்ன, அவங்களாம் ரொம்ப ஏன்னா நிறைய பேருக்கு வேலை இல்லை, நமக்கு 20% பணம் கிடச்சிருக்கு, அப்போ நம்மளை கவனிக்கிறோம், நம்ம இந்த நிறுவனத்துக்கு செய்கிறோம் அப்படிங்கிற ஒரு இது என்கேஜ்மெண்ட். ஸோ அப்போ பணம் இருக்கிற ஆட்கள் வந்து அதை கொடுக்க முடியுது. பணம் இல்லாதப்போ அவங்க கம்பெனியில் இப்போ ஒரு 1000 பேர் இருக்காங்கன்னு வச்சுங்களேன், 300 பேருடைய வாழ்க்கையவாது நான் காப்பாற்றணும் அப்படிங்கும்போது நான் அடுத்த ஒரு முடிவுக்கு போகிறாங்க. அது எத்தனை பேர் எடுக்கிறது, எடுத்து என்ன பண்ணுறது அப்படி. ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன், ஸ்னாப்சாட்னு ஒரு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ரைட்? ஸோ பெங்களூரில் பார்த்தீங்கன்னா ஸ்னாப்சாட் ஒரு நிறுவனம் வந்து அனுப்பிட்டான், நிறைய பேரை வேலை விட்டு அனுப்பிட்டாங்க இந்த லாக்டவுன் ஸ்டார்ட் பண்ணவொன்னே. பொதுவாகவே அமெரிக்க நிறுவனங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அவங்க நல்லா பேசுகிறது அதெல்லாம் நல்லா தான் இருக்கும், ஆனால் ஏதாவது ஒரு இஷ்யூஸ் வரும்போது வேலையை விட்டு அனுப்புறதுல ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஆக்ட் பண்ணுற நிறுவனங்கள் அப்படின்னா அமெரிக்கன் கட்டாயமாக சொல்லாதீங்க. நான் அதுக்கு டேட்டா இருக்குது, ஊபர்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா, அதை நீங்கள் பார்த்தீங்களா ஆரம்பத்தில், கிளாஸ் டோர் 1100, 2000 அந்த மாதிரி நிறைய நிறுவனங்களில் நிறைய பேர் அனுப்பியிருக்காங்க. ஸோ இப்போ ஸ்னாப்சாட்டில் அனுப்புன அது யார் அனுப்புனாங்களோ அதிலிருந்து ஒரு பாதி பேரை நேற்று திருப்பி எடுத்துக்கிட்டாங்க. ஸோ இப்போ நம்ம சொன்னது என்னன்றது இயற்கையாக நடந்துட்டுருக்கு, அனுப்புன ஆட்களே திருப்பி எடுத்துட்டாங்க. ஸோ ஏன்னா இன்னொரு புதுசாக ஒரு ப்ரோக்ராம் ஒன்று ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறாங்க, அந்த ப்ராஜெக்ட் வேண்டிய ஆட்கள், ஸோ எதுக்கு நம்ம இன்னும் புதுசாக போய் தேடணும், நம்ம அனுப்புன ஆட்களே திரும்ப எடுத்துக்கலாம். அப்போ நீடு வந்துடுச்சு. ஸோ நிதி நிலைமை ஒன்று, ரெண்டாவது வேலை வாய்ப்பு, கஸ்டமர்ஸ்கிட்டருந்து வேலை வாய்ப்பு வரும்போது கட்டாயமாக பீப்புள் எடுத்து தானே ஆகணும். ஸோ அதனால எடுக்கிறது. மூணாவது இப்போ நீங்கள் சொல்கிறது மாதிரி பாலிடிக்ஸ் கட்டாயமாக இருக்குது. யார் யாராவது இப்போ ஒரு சிலர் இது பண்ண இந்த வணக்கம் வைக்கலையோ அல்லது பாசஸ் கூட நல்ல ஒரு உறவு நல்ல ஸ்மூத்தாக இல்லையோ, அல்லது அவங்களுக்கு சொன்னதுக்கெல்லாம் ஆமாம் போடலையோ, பண்ற ஜோக்குக்கெல்லாம் சிரிக்கல அல்லது இந்த இன்னும் அந்த மாதிரி செய்யாத ஆட்கள் அதை அனுப்புறதுக்கான இது இருக்கு. சமீபத்தில் நடக்கிற நிறுவன கலாச்சாரங்கள்ல அதுல எல்லாம் இப்ப நம்ம கொஞ்சம் முன்னேறி வந்துட்டோம்னு தான் நான் சொல்லுவேன். மெச்சூர் ஆகாத நிறுவனங்களில் வேணா இந்த மாதிரி வேலைகள் நடக்கலாமே ஒழிய, நல்ல நிறுவனங்கள் ஈவன் 20 பேர் இருந்தா கூட நல்ல நிறுவனங்கள் நிறைய இருக்கு. நான் சொல்றது நம்ம சென்னையிலேயே, இந்தியாவிலேயும் கூட முன்னாடி இருந்ததை விட நம்ம நிறுவன கலாச்சாரங்கள் இப்போ முன்னேறி இருக்கு. இந்த சல்யூட் அடிக்கலைன்னா அவனை நல்லவன் இல்லை, அதெல்லாம் மாறிட்டு வருது. நல்லா ஒர்க் பண்ணுறானா, நல்ல பையனாக இருக்கானா, இது குட், நம்ம ரெஸ்பெக்ட், அவங்கள ரெக்கக்னைஸ் பண்ணணும். அந்த மூக்கு மூவ் ஆகிட்டு இருக்கோம், ஆனாலும் நீங்கள் சொன்னதெல்லாம் இருக்கு, நானே பார்க்குறேன். ஓகே சார். சார், இப்போது இதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ லே ஆஃப் பண்ணதுக்கப்புறம் ஒருத்தர் வந்து வேலையை விட்டாங்க அப்படின்னா என்ன சொல்ற, ஒரு வேலை ஐடி கம்பெனியை பொறுத்த வரைக்கும் இன்னொரு வேலைக்கு போகிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய ப்ராசஸாகவும் ரொம்ப பெரிய ஒரு கஷ்டமாகவும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்த வேலைக்கு வந்து போகிறதுக்கு அவங்க எப்படி அவங்கள தயார்படுத்திக்கணும், அண்ட் என்ன மாதிரியான ப்ராசஸ் வந்து அவங்க பண்ணணும்? அதாவது டைரெக்டாகவே முதல்ல இந்த மாதிரி நம்ம லே ஆஃப் ஆயிடுச்சு அப்படிங்கிற அந்த மோடுக்குலாம் அது பண்ண, லே ஆஃப் ஆனதுக்கு அவர் காரணம் கிடையாது. நம்பர் ஒன், அதுக்கு கொரோனா வந்து அது திடீர்னு ஒரு சைனாலேருந்து ஒரு வந்த வைரஸ் சார், அது வந்து இப்போ உங்களுக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது, 140 நாளுக்கு மேலே ஆகிடுச்சு நம்ம இது மாதிரி உட்காந்துருக்கோம், ஒரு சின்ன நுண்ணறிவு. அதனால் அந்த பிளேம் தூக்கி நம்ம தலையில் போடுறதெல்லாம் விட்டு ஓரம் கட்டிட்டு எந்தெந்த நிறுவனத்தில் எனக்குரிய வேலை கிடைக்குதுங்கிறத முதல்ல கண்டுபிடிக்கணும். அதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட். அதில் வந்து எந்த கம்பெனி நல்ல கம்பெனியாக இருக்குது, இப்போ பெரிய கம்பெனிஸ்லேயே இருக்க ஆட்களே அனுப்பிட்டு இருக்காரு, அங்கே போய் அப்ளை பண்ணுறது
நேரத்தை வீணடிக்கிற மாதிரி தான். ஸோ அப்போ சில சமயத்தில் சின்ன நிறுவனமாக இருக்கலாம், அவங்க 60 பேர் தான் எடுப்பாங்க, நீங்கள் வந்து பெரிய கம்பெனியில் வைஸ் பிரசிடென்ட் இருப்பீங்க, இந்த நேரத்தில் நீங்கள் குயிக்காக போய் சேர்ந்துடுறது தான் பெட்டர். ஸோ முதல்ல எந்தெந்த நிறுவனத்துக்கு போகணும், என்னென்ன மாதிரி ரோல் பண்ணலாம், என்னென்ன மாதிரி வேறு புதுசாக ரோல் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் காண்டாக்ட் பண்ண ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். அதுவும் முதல் நம்பர் ஒன்று. ரெண்டாவது, இந்த ஆன்லைன் ட்ரைனிங் அப்படின்னு உட்காந்து 24 மணி நேரமும் அது வந்து டூ மச் ஆஃப் எனி திங் இஸ் நாட் குட் ஃபார் இது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதனால் நமக்கு வேண்டிய ரெலவெண்ட்டான விஷயங்களை கற்றுக்கலாம், அதுக்காக உட்காந்துட்டு எல்லாத்தையுமே. நாங்களே இப்போ ஆன்லைன் ட்ரைனிங் கொடுக்குற ஒரு ஆர்கனைசேஷன் தான் ஷா, நிறையா ஸ்கில் டெவலப்மெண்ட் இது கொடுக்குறோம். ஆனால் அந்த உங்கள் ஜாபுக்கு உங்கள் கெரியருக்கு என்ன தேவையோ அந்த மாதிரியான ஒரு இதை வந்து இப்போ பார்த்தீங்கன்னா, அந்த டேட்டா அனலிட்டிக்ஸ் ரொம்ப ஃபேஷனபிள் ஒரு டாபிக் டைட்டிலாக மாறிடுச்சு. யாரை பார்த்தாலும் டேட்டா, அது உங்களோட பணிக்கு சம்மந்தமான ஒரு விஷயமா, அது உங்களை அப்போ கட்டாயம் பண்ணலாம். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் உங்கள் இதுக்கு சம்மந்தமானது, கட்டாயமாக அதை கற்றுக்கலாம். ஸோ உங்கள் பணிக்கு அடுத்த லெவலுக்கு என்ன மாதிரியான திறமைகள் இருக்கோ அது என்னென்னன்றதை பார்த்துட்டு, இப்போ இந்த இணையத்தில் வந்து ஆயிரக்கணக்கான வாய்ப்புகள் கொட்டி கிடக்கு, நீங்கள் காசு கொடுக்க வேண்டியதில்லை. கோர்ஸிரா, இந்த லிங்க்டின், இந்த மாதிரி நிறைய இதில் வந்து ஏகப்பட்ட கோர்சஸ் யார் கொடுக்குற, ஹார்வர்ட், ஸ்டான்ஃபோர்ட், உலகத்தில் மிகச்சிறந்த பல்கலைக்கழகங்கள், MIT, அவங்க வந்து அந்த கோர்சஸ் அந்த கண்டென்ட்டை கொடுக்குறாங்க. ஸோ அறிவு தாகத்துக்கு இப்போ அளவிட முடியாத வாய்ப்புகள் இருக்குது. அதில் வந்து உங்களுக்கு வேண்டிய திறன்களை இந்த கேப்பில் நீங்கள் வளர்த்துக்கலாம். மூணாவது வந்து உங்களுக்கு தெரிஞ்ச நெட்வொர்க் இருக்கு இல்லையா, இப்போ எனக்கு உங்களுக்கு தெரியும், ரைட், உங்களுக்கு ஒரு 20 பேர் தெரியும், சொல்ல முடியாது, ஒருவேளை அந்த 20 பேரில் ஒருத்தர் எனக்கு உதவி செய்யலாம் உங்கள்கிட்ட நான் கேட்க போய். இப்போ நம்ம கொண்டு வர ஸ்கீமே அதுதான், இந்த நம்ம இந்த ஜாப் பேஜஸில் வந்து என்ட்ரு பண்ண சொல்கிறோமே. ஸோ அதனால் உங்கள் நெட்ஒர்க்ஸ் யார் யார் அப்படிங்கிறத பார்த்துட்டு அவங்கக்கிட்ட வந்து நீங்கள் அதை ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எது இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ கொஞ்சம் கூட மனம் தளராமல் தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். ஆனால் இப்போ இந்த ஆகஸ்ட்லேருந்து அடுத்து ஏப்ரல் மே வரைக்கும் நான் சொன்னது, இது ஃபாஸ்டிங் டைம் தான். இதில் நீங்கள் ஒருவேளை ஜாப் கிடைக்கலனாலும் உடனே இந்த மன அழுத்தத்துக்குள்ளே போகிறது, சூசைட் பண்ணிக்கிறது, இதெல்லாம் வந்து நம்ம வந்து கட்டாயம். அட்லீஸ்ட் உங்களுக்கு ஒரு ஃபோன் பண்ணால் நீங்களே, அது ஃபோன் எனக்கு ஒரு ஃபோன் நானே, அந்த மாதிரி இருக்கவங்க அப்படி பண்ணாதீங்க, கட்டாயம் உங்களை காப்பாற்றுற நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்க பக்கத்தில் இருக்க யாராவது இது பண்ணுங்கள், அட்லீஸ்ட் எங்கள் ரெண்டு பேரையாவது கால் பண்ணுங்கள். நீங்கள் அந்த இன் சச் சுச்சுவேஷன்ஸ் உங்களுக்கு ஒரு தேவைப்படுது அப்படின்னா கட்டாயம் கால் பண்ணுங்கள், பேசுங்கள், உங்கள் கவலை இல்லைன்னுன்றதை இது பண்ணி ஷேர் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ரொம்ப நன்றி உங்கள் நேரத்துக்கு, நிறைய கேள்விகள், நிறைய கிளாரிட்டியான பதில்கள் கிடச்சிது, ரொம்ப நன்றி உங்கள் நேரம். தேங்க்யூ சார், தேங்க்ஸ் அலாட், விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இது வந்து ஒரு கடினமான நேரம், அதனால் இந்த நேரத்தில் நீங்கள் வந்து சோர்ந்து போயிடக்கூடாது, தைரியமாக துணிச்சலாக நிமிர்ந்து உங்களுக்கு முன்னாடி இருக்க வாய்ப்புகள் என்னன்றதை பார்த்து அது மூலமாக நீங்கள் மேலே மேலே வளரணும் அப்படின்னு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி ஷா, தேங்க்யூ.